என்எம்ஹெச் இன்டர்நேஷனல் பெருமையுடன் வழங்கும் முதல் மனிதன். இந்த பெருமையில் ரூ தப்பாக இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். எப்பவுமே எழுதும்போது கரெக்டாக எழுதுறமா என்ன டைரக்டரே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். பெருமையுடன் வழங்கும்ன்றது தப்பான ரூ போட்டிருக்கீங்க. நான் வந்த உடனே பார்த்தேன், நான் தப்பு கண்டுபிடிச்சே பேர் வாங்குறேன். அப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய என்எம்ஹெச் அவர்களே, இந்த மேடையில் அற்புதமாக உரையாற்றி காசுக்காக படம் எடுக்கல, ஒரு காசுக்காக படம் எடுத்த இந்த படப்பிடிப்பு குழுவினரை வாழ்த்தி சென்ற இந்திய காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் ஐயா இதயத்துள்ள அவர்களே, ஐயா ஜே கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே, வந்து இந்த விழாவை சிறப்பிக்க போகிற சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் சுந்தரம் அவர்களே, இவர் வந்த உடனே இந்த பாப்பா தனியாக ஸ்பெஷலாக சொன்னாங்க வந்தால் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ கண்டென்ட் அவரை கொடுக்கட்டும், அதுக்கு நாங்கள் தடங்களாக இருக்க போகிறதில்ல. ஸோ கண்டென்ட் கே ராஜன் அவர்களே, அண்ணன் வாய் திறந்தால் அவர் உண்மையை தான் பேசுவார், கொஞ்சம் எமோஷனாக பேசுவார், டப்பு டுப்புன்னு எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க போட்டுருவார், அவ்வளோதான். அதனால் அது கண்டென்ட் ஆகிடுது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி பேச முடியாது, என்னமோ நாங்கள்லாம் ஒரு இயக்குனர் சங்கத்தின் ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு பொதுச் செயலாளராகவும் அவர் அன்பு தம்பி, நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கிறது, நீங்கள் ரொம்ப சுதந்திரம் பெற்றவர், அந்த சுதந்திரம் எங்களுக்கு இல்லை. அப்புறம் எனது சங்கத்தின் மரியாதைக்குரிய பொருளாளர் அன்பு தம்பி பேரரசு அவர்களே, எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் வரவிருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் முரளி ராமநாராயணன் அவர்களே, அவருடைய வலது கையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் விஜய முரளி அவர்களே, இந்த திரைப்படத்தை அற்புதமாக இயக்கி இத்தனை கைத்தட்டில் ஒரு ஒரு ட்ரெய்லருக்கும் பாட்டுக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். இதிலேயே இத்தனை கைத்தட்டில் வாங்குறாரு. நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தபின் அனைத்து சமுதாய மக்களும் இதைக்கு பெரிய வரவேற்பை தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஒரே இறைவனை வேண்டி, இவங்க வேறு இறைவனை வேறு பிரித்து விட்டாங்க, நம்ம யாரை வந்து யாருடைய வாழ்த்து கேட்குறதுன்னு வேறு கன்ஃபியூஷன் ஆச்சு, என்ன ஜீசஸை கூப்பிடுறதா பெருமாளை கூப்பிடு, எங்கள் பேர் எங்கள் இந்து மதத்தை எடுத்துக்கிட்டால் நிறையா பேர் இருக்காங்க, ஈஸ்வரன் இருக்கான், பெருமாள் இருக்கான், முருகன் இருக்கான், எந்த சாமியை கூப்பிட்டா நமக்கு வருவாங்கன்றது வேறு ஒரு டென்ஷன் ஆகி போயிடும். அது வேறு. இப்போது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், அற்புதமான ஒளிப்பதிவாளர், அவரே ரொம்ப அழகானவர் மோகன் ராமன், என்னுடைய நண்பர். நான் நடித்த ஒரு படத்துக்கு கூட அவர் என்னை அழகாக காட்டியிருந்தார், அவர் இந்த படத்தில் எல்லாத்தையும் அழகாக காட்டியிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணன் போண்டாமணி அவர்களே, எங்கே அவர், இவர் என்னை விட மூத்தவர், பார்த்தா அண்ணன் அண்ணன்னு எல்லாத்தையும் சொல்லி அவர் தம்பி ஆயிடுவார். ஆனால் இவருடைய காமெடி ரீச் ஆகாத இடமே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான பாட்டு, அது உண்மையிலுமே அது ஒரு, நான் அந்த பாட்டை கேட்கும்போது நம்ம என்எஸ் கிருஷ்ணன் ஐயாவுடைய ஞாபகம் வந்துருச்சு, அது அற்புதமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அது யார், வைரமுத்து ஐயா எழுதியிருக்காரா, நீங்கள் எழுதுனது அப்பா பார்த்தீங்களா, இதே ஒரு மிகப்பெரிய, எந்த பாட்டு அவர் எழுதினாலும் தெரியல, வைரமுத்து ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கணும். நமது இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் அவர் திரு ராஜா ராஜதுரை அவர்கள் மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக இந்த திரைப்படத்தின் மூலம் வர வேண்டும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, படமே நிறைய கருத்துக்களை பேசுது. ரொம்ப கொஞ்ச நாளாகவே நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் எல்லாம் ஒன்றா ஜாதி பிரச்சனையை பேசுகிறாங்க, மத பிரச்சனையை பேசுகிறாங்க. இங்கே பெரும் இப்போ ஜாதியை பற்றி ஜாஸ்தி யாரும் பேசுறது இல்லை. இப்போ சினிமாவில் தான் ஜாஸ்தி ஜாதியை பற்றி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கு எடுக்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில். கரெக்டா? அதுக்கு தேசிய விருது வேலை கொடுத்து விட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குது? பெரியவர்களே, தாய்மார்கள், ஏதாவது நான் வந்த உடனே நான் ஏதாச்சும் அம்பிழுத்துருவேன். பாய் கொஞ்சம் சும்மா இருக்காது, ஓப்பனாக பேசுகிற ஆள், எல்லாத்துக்கும் தெரியும். வந்த உடனே அங்கே உட்காந்துட்டேன். என்ன இங்கே உட்காடுறீங்க? நான் கிடையாது, நான்லாம் உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்தவண்டா அப்படின்னு என்னுடைய அன்பு சகோதரர்கள், எங்கள் அண்ணன் இங்கே உட்காந்துட்டுருக்காரு, மக்கள் குரல் ராம்ஜி, நம்ம தினகரன் தம்பி சுவாமிஜி உட்காந்துருக்காரு. சாமிஜி தேவராஜா. ஆக நான் அங்கே ஏன் உட்கார்ந்தேன்னா, நான் சொன்னேன், இனிமேல் நான் படம் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரு தனி கேரவன் போட்டு உங்களை எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பேன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ நடக்கிற சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் நடிகர் நடிகர்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிட்டுருக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன், முதல்ல சின்ன கவுண்டர் படத்தில் பத்திரிகையாளருக்குன்னு ஒரு தனி ஹோட்டலை புக் பண்ணி விட்டேன். ஒரு 15 நாள் என் கூடவே இருந்தாங்க. நடிகர் ஹீரோக்கு விஜயகாந்த் சார் கூட கதை தெரியாது, ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் சொல்கிறாரு பாருங்கள், அவருக்கு ஃபுல் கதை தெரியும். அப்படி ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே, ஜாதி பிரிவினைகள் மட்டும் இல்லை, இங்கே இந்த ஏற்றத்தாழ்வு என்பது பணங்காசில் மட்டுமே வர்றதில்லை, ஜாதி அடிப்படையில் மட்டுமே வர்றதில்லை, இருக்கிறவன் இல்லாத இந்த புகழ் பெற்றவர்கள் மற்றவர்களை இகழ்ச்சியோடு நடத்துகிறதே ஒரு பிரிவினை தான். ஸோ திரைப்படத்துறையினருக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் மதிங்க. பி யுவர் செல்ஃப், பி ஃபஸ்ட்டு, நீங்கள் அங்கே ஹியூமன் பீயிங்காக இருந்துக்குங்கன்னு. அதை தான் இந்த முதல் மனிதன்லையும் சொல்கிறீங்க. ஸோ ஜாதி மதங்களை கடந்து மனிதம் வாழ வேண்டும். அந்த மனிதம் வாழ்வதற்கு நம்ம மனுஷங்களாக இருக்கணும். நம்ம எல்லாமே மனுஷங்களாக தான் இருக்கிறோம். சில பேர் இங்கே இருக்கிறவங்க திடீர்னு கேரவனுக்குள்ளே போய் போட்டிக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் போய் அவங்க ஒருத்தர் பேட்டி எடுக்க போனார். எப்போ எழுத்தியான்னு, காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் சார், உள்ளேருந்து வெளியவே வரல அப்படின்னா. இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன கண்டென்ட் கிடைச்சதா? ஓகேவா? அப்புறம் இந்த ஜாதி பற்றி, ஜாதின்னு ஒன்று கண்டுபிடிச்சது நம்ம தான், வேறு யாருமே இல்லை. நம்மளே கண்டுபிடிச்சி, நம்மளே ஜாதியை பற்றி பேசி, நம்மளே ஜாதிகளுக்குள்ள பிரிவினை உருவாக்கி, நம்மளே ஜாதி வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளே பாட்டு எழுதிட்டு வச்சுட்டு போயிட்டார் நம்ம தலைவர் பாரதியார். அவர் இருக்கும்போதே இருந்தது, அவரும் எழுதிட்டார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்துங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஜாதி இரண்டொழியே வேறு இல்லைன்னு நான் படித்தவன் தான். நம்ம வளர்ச்சி எப்படி இன்றைக்கி 55 வயசை கடந்து நம்ம போயிட்டுருக்குறோம், இன்னும் அதையே தான் சொல்லிகிட்ருக்கணும்னா, நம்ம படித்ததை நம்ம செய்கிறோமா? செய்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் பொது தான், யாருமே நேர்மை இல்லை. மக்கள்கிட்ட நேர்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கிற விஷயத்தை உண்மையாக நம்ம வந்து செயல்படுத்த முடியும். இதே கான்ஸ்டன்டைன் என்ன பேசினார்னா, பிரமாதமாக பேசுவார், நான் பார்ப்பேன், அற்புதமாக இருக்கும். அவர் பாயிண்ட்டு போய் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, இதயத்துள்ள அண்ணாவுக்கும் சொல்கிறேன். இன்னும் வரப்போகிற காங்கிரஸ் தலைவர் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுங்கள், ஸ்கூல் போன உடனே சர்டிஃபிகேட்டில் ஜாதி பேரை போட மாட்டோம், இந்தியாவாக இருந்தால் இந்துன்னு போடுங்க, முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாமியர்னால் இஸ்லாமியர்னு போடுங்க, கிறிஸ்தவர்னால் கிறிஸ்தவர்னு போடுங்க, ஜாதி பேரை போடாதீங்க. அப்படி விட்டாவே போதும், நம்ம நாடு உருப்பிட்டுரும். இந்த மாதிரி படமே எடுக்க வேண்டியதில்லை. இதுதான் உண்மை. இந்த மூணே மூணு விஷயம், நம்ம எதுக்கு எல்லாமோ காவிரியில் தண்ணி வரலன்னு போராடுறோம், அதுக்கு போராடுறோம், இதுக்கு போராடுறோம், நம்மளுக்காக இப்போ தான் போராட போகிறோம், நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறோமே. இப்போ பார்த்தா சினிமாவில் ஒரு கும்பல் வந்து, நாங்கள் எங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு துணை போகிற மாதிரி படம் இருக்குங்க. உங்களை யாருப்பா தாழ்த்துனாங்க? நான் இப்போ சொல்லி யாருமே தாழ்த்தலை. சினிமான்றது நானே சின்ன கவுண்டர்னு எடுத்தேங்க.
சின்ன கவுண்டர் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் எடுத்தனா சின்ன கவுண்டருக்கு வில்லனே பெரிய கவுண்டர் தான், அவன் மச்சான் தான். சி அது வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு ஒரு கும்பத்தோட ஒரு ஒரு கிராமத்தோட படம்ன்றதுனால அந்த அந்த டைட்டில் கொஞ்சம் ரீச் ஆகுமே. ஏன்னா நம்ம போட்ட காசும் வரணுங்க. ஏதோ அண்ணன் என்ன வச்சவர் வந்து பரவாயில்ல காசு போனால் பரவாயில்ல, அடுத்து இன்னொரு படம் நம்ம எடுக்கணும், இன்னொரு தடவை ஜாதி இரண்டு ஒளியும் வேறு இல்லை இன்னொரு படம் எடுப்போன்னு முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு அறுவடை கிடைக்கணும், ஒரு 10 பேராவது திருந்தரும், இந்த படம் போட்ட காசு வரணும், அப்போ தான் உண்மையிலே நம்ம எல்லோரும் ஜெயித்த மாதிரி. ஆகவே இதுக்கு மேலே அதிக அறிவுரைகளையோ அட்வைஸ்களையோ பண்ணாமல் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும், இதில் நடித்திருக்கின்ற அனைத்து நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் அமைய வேண்டும் என்று நான் சார்ந்து வந்திருக்கின்ற எனது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பாடல் கேசட்டு அண்ணன் வந்து வெளியிடுவார். நாங்கள் இன்றைக்கி எங்கள் பெப்சி தலைவருடைய பிறந்த நாள், அங்கே நம்ம போய் நம்ம வந்தால் தான் கேக்கு வெட்டுவேன்னு அங்கே செல்வமணி அடம் பிடிச்சிட்ருக்கிறாரு என் அன்பு தம்பி, அங்கேயும் நான் போகணும், ஆகவே என்னையும் பேரரசையும் முதல்ல விட்டுருங்க அப்படின்ற அன்போடு கேட்டுக்கொண்டு, பத்திரிகைத்துறை நண்பர்களே நல்லா எழுதுங்க இந்த படத்தை பற்றி என்று கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.